தன்னுடைய கடவுச்சீட்டுக்காக காத்திருந்தேன் நினைக்கிறேன். அந்த ஒரு 26 வயதான ஹட்டனை சேர்ந்த ஒரு பெண் வந்து அங்கேயே வந்து குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க. ரணில் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிடுற மாதிரி ஒரு துணுக்கலான ஒரு பேச்சில் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நாட்டில் வந்து இயற்கையிலான அழிவுகள் வந்து ஏற்படல, இந்த ஆட்சியாளர்களாலதான் இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. இலங்கையில உள்ள எரிபொருள் பிரச்சனையினால இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட பொதிகளோட சேர்த்து கூடவே ஒரு சைக்கிளையும் எடுத்துட்டு வர்றாங்க. இன்னைக்கு ஒரு காணொலி வெளியாக இருந்தது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நாட்டோட நிலைமை எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்தினரால் வந்து ஒரு சைக்கிள் பேரணி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நம்பர் 9 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பதாகைகளை வந்து ஏந்தி நுகேகொட பாலத்துல இருந்து லைப்ரரி சைடு வரைக்கும் அந்த சைக்கிளில் வந்து பேரணியாக வந்து வந்திருக்காங்க. நான் 9ஆம் தேதி இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை வந்து பதவி விலக செய்வோம் அப்படிங்கிற ஒரு துணியில் அவங்க வேறு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் 2 நாட்களாக தன்னுடைய கடவுச்சீட்டுக்காக காத்திருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 26 வயதான ஹட்டனை சேர்ந்த ஒரு பெண் வந்து அங்கேயே வந்து குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க. அந்த விஷுவல் வந்து வெளியாகி இருந்தது. ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்கக்கூடாத காட்சிகள், நடக்காத காட்சிகள் எல்லாமே நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு காலையில் வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் ட்ரெயினில் போகக்கூடிய காணொலிகள் வந்து வெளியாகி இருந்தது. ட்ரெயினில் உள்ள என்ஜினில் போய் அந்த நின்றுட்டு போகக்கூடிய நிலமை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குன்னா எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மைன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப பத்தி எறிது. இந்த பத்தி எறிகிற டைமில் விமல் வீரவங்ச, அதாவது விமல் வீரவங்ச வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த ஜனாதிபதி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய சைடு நீங்கள் வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு சரத் பொன்சேகா வந்து ஒரு சைடு சொல்லிட்டிருக்காரு. இப்படி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, நான் சொன்ன மாதிரியே இப்போ நீங்க வந்து ஜனாதிபதியின் பதவி விலகுங்க, பிரதமர் பதவி விலகுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பதவியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அனுரகுமார் திசாநாயக் சொல்லியிருக்காரு. மாய்தா பேதிலுக்கு தெங்க அக்ராமாத்திவர யோஜனாவை கரா மா புதனம் பாரகன்னு அகமதி இல்லாஸ் மாக்கே அகமதி வித்தரக்னவே ஜனாதிபதி இல்லாஸ் நம் அப்பி பாரகன்லேஸ் மாமேக்கே அன்னி அப்பி மார மேஜிக் கார் இந்திரஜாலிக்கு யூனிவி இக அப்பி ஹமதே அமத் கிபு கதாவ. பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு, மருத்துவ மனைகள்ல வந்து பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருக்கு, வரிசையில மக்கள் நிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கும் பொழுது ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எங்களால வந்து நாட்டை திரும்பவும் கட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. நான் ஒன்றும் மெஜிக் பண்ற மாதிரி எல்லாம் நான் சொல்லலை, நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. හැබැයි මේ අර්බුදය මේ සාමාන්‍ය ගෑස් නැතිකම, ඉල් නැතිකම, ඖෂධ නැතිකම, ආහාර රාජ්‍ය කාර්යාල වසා තැබීම, පාසල් වසා තැබීම, මේ ආදී සමස්ත ජන ජීවිතෙම අඩාල කරලා තිබෙනවා. කෙටි කාලයක් ඇතුළත අපි සූදානම් මේ ජන ජීවිතය යථාවත් කරන්න. ලෑස්ති. நாங்கள் ஆட்சி எடுத்தால் எங்களால் வந்து நாட்டை கட்டி எழுப்ப முடியாது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட, ஆழமான ஒரு நம்பிக்கையோட இருக்கோம். கொஞ்ச காலத்திலேயே பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நாடு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வரும்ன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கும் எங்களுடைய டீமுக்கும் இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. முகது மெவினி அறுபதி கூட இன்னவே ஜனதாவகின் ஏத்துணு நாயகன் ஜனதாவ ஆமந்திரணை கரண்ட பெரிய நாயக் ஜனாதிபதி வரைய குஹாவ கட்டுறீங்களா கோஹமது மெவினி அறுபதிக்கு ஜனதாவோட குடி இன்னைக்கு ஆராதனை கரன் அகமதி வரையாட்ட ஜனதாவ ஆமந்திரணை கரண்ட பெருவு அறுபதியும் குடியும் சந்தா ஜனதாவ பிளகசகன் இந்த அப்பி லேசி மம் அப்பே வியாபாரி இவ்வகையும் மிராட்டை பொது ஜனைய விதிர்த்த ஸ்ரீலங்கைக்க அப்பி ஒக்கம் இக்கத்துவிலா கெட்டி காலக்கத்துலத்து மே அறுபதி அப்பி சமனை உலகத்துல பல நாடுகள் வந்து ஒரு
பத்து வருஷமாக வந்து பொருளாதாரம் வீழ்ந்து கிடந்தாலும் ரொம்ப நாட்களாகும் வந்து திரும்ப மீண்டு எழுப்புறதுக்கு. பட் நாங்க வந்து சீக்கிரமா வந்து கட்டி எழுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்றது திரும்பவும் சொல்லிக்கொள்றேன். ரணிலுடைய கைகள்ல தான் இப்ப பந்துகள் இருக்கு, அதை இந்த பக்கம் நீங்க பாஸ் பண்ணுங்க ரணில், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிடுற மாதிரி, ஒரு காமெடியன் பேசுற மாதிரி, ஒரு சின்ன காமெடியான ஒரு துணுக்கலான ஒரு பேச்சில் அவர் சொல்லியிருந்தாரு. ஓகே மேவினி ஆர்த்தி கடா வெட்டிக்கு ரட்டவால் அவர்து சமார தசக கணங்கலிங்கியா குடையின் அப்பி விகுட கண்டலேஸ் எனிசை விஸ்வாச அதிஸ்தானி யுத்தமா பேக்கேன் நேதா ரணில் விக்ரமசிங் தங்கியாகியாத்தி போலிதீன் தையான் லேசி பார்கன். இந்த ஜனாதிபதி அவர்கள் பதவி விலகணும், பிரதமர் அவர்கள் பதவி விலகணும்னு சட்டத்தரணிகள் சங்கம் வேற அவங்களுடைய சைடுக்கு ஆர்ப்பாட்டத்தை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. 9ஆம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வி இருக்கு. என்ன நடக்க போகுது 9ஆம் தேதி அப்படிங்கிறது இருக்கு. எதற்காக அந்த 9ஆம் தேதியை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. என்னன்னா மே மாசம் 9ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலகி போனாரு. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் 9ஆம் தேதி பெசில் ராஜபக்ஷ அவர்கள் போய் ரணில் அவர்கள் 12ஆம் தேதி பிரதமராக வந்தாரு. இந்த ஜூலை மாசம் ஒருவேளை வந்து ஜனாதிபதி அவர்களை வந்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த 9ஆவது இலக்கத்துக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சு தெரியல. நாட்டு மக்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டே வந்து இருக்கிற டைம்ல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா பொறுக்க முடியாது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு மகாநாயக தேரர்கள் ஒரு 10 கோரிக்கையை வச்சு அரசாங்கத்துக்கு 7 நாட்கள் டைம் தரோம், நீங்க விலகிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா மகாநாயக தேரர்கள் வந்து இன்னைக்கு நேத்து ஈவினிங் வந்து பேசியிருந்தாங்கன்னா இந்த நாட்டில் வந்து இயற்கையிலான அழிவுகள் வந்து ஏற்படலை, பூகம்பம் ஏற்பட்ட அழிவுகள் ஏற்படலை, வெள்ளம் வந்து அழிவுகள் ஏற்படலை, இல்லைன்னா வந்து வேற வகையான பிரச்சனைகள் வந்து நாட்டில் வந்து இந்த பிரச்சனைகளுக்கான காரணமாக இருக்கலை. இந்த ஆட்சியாளர்களால் தான் இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு මේ තරම් අන්ත අසරණ දුක්ඛිත අගාධයකට ශාලා මහනුවරක් බවට මේ රට පත් උනේ මේ රටේ ස්වභාවික විපත් වලින් නෙවෙයි, ගංවතුර වලින් නෙවෙයි, නාය ඇම් වලින් නෙවෙයි, ගිනි කඳු පුපුරලා නෙවෙයි, භූමි කම්ප ඇති වෙලා නෙවෙයි. එහෙමනම් මේ තරම් අන්ත අසරණ විනාශකාරී කිත තත්ත්වයකට මේ රට පත් උනේ මේ රට මෙතෙක් කල් පාලනය කරපු මේ කාල කන්නේ පාලකයෝ තමයි මේ තත්ත්වයට මේ රට පත් කරේ. ඉනවර යන ආචාර්යවරුන්ගලා ඉඳ අවසානත්නාල මක්කල් වන්දේ 3 වේලා சாப்பிட முடியாம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாக இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. தே காலகண்ணி பாலைக்கங்க கிரியாவளிய நிசா அது துக்கி நின்று மேலாட்டே அதி விசால ஜனதாவ ஏ மகா ஜனதாவ மேலாட்டே ஜனதாவ அந்த அசரண தத்துவக்கிட்ட பத்தலா கித தத்துவக்கிட்ட பத்தலா வேல் துண கண்ட நெத்துவ அசரண வேலா பாசல் தருவாட்ட பாசல் யாண்ட பெரி தத்துவக்கிட்ட பத்தலா லெடாட்ட பிஹெட்டிய கண்ட பெரி தத்துவக்கிட்ட பத்தலா ஒயாகின கீயக்கரி ஜீவத் வெந்தது தியன் தத்துவே நெதி கரலா மே தத்துவக்கிட்ட மேலாட்ட பத்தலா தியன விலாவி வாத் மே அரசியல்வாதிகளுக்கு மக்கள் இவ்வளவு துன்பப்படுறது, கஷ்டப்படுறது, வேதனைப்படுறது எல்லாம் அவங்க காதுக்கு கேட்கவே மாட்டுச்சு, அவங்களோட கண்ணுக்கு வந்து விளங்கவே மாட்டுச்சு. ஏன்னா அவங்க வீட்டுல கேஸ் இருக்கு, அவங்க வீட்டுல அவங்களோட வாகனத்துக்கு பெட்ரோல் இருக்கு, அவங்க வீட்டுல வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. மே கிசும பிரச்சனையாக மே பாலக்கியாண்ட தனன்னு முகது ஏ பாலக்கியாங்க கேவல் உள்ள கேஸ் தீயணும், பாலக்கியாங்கிட்ட ஓன விதி ஓன தரம் பெட்ரோல் தீயணும், ஓன தரம் டீசல் தீயணும், ஓன தரம் கேம தீயணும், ஓன தரம் பாசுகாண்டுக்கு மே பாலக்கையாண்ட தீயன் நிசா மே பாலக்கையாண்ட மே துக்க தனன்னு ஏசா ஓம் ஒஹே இன்னவா மே மே பிரஷ்ன வலிங் மே ஜனதா விஸ்னகாண்ட மே பாலக்கோ கிசிது உசாயன்னு பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏனைய அமைச்சர்மார்களோ பேசி எந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வர போறதில்ல. அதனாலதான் நான் முன்ன சொன்ன மாதிரி மகாநாயக தேரர்கள் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கையை வச்சிருந்தோம், கேட்ட மாதிரியும் இல்ல. அதனால நாங்க வந்து நாளைக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்க போறோம் சொல்லிட்டு நேத்துக்கு சொல்லியிருந்தாரு. මේ ප්‍රශ්න විසඳන්න කතා කරන්නේ නැහැ කියන එක අපිට පැහැදිලිව තියෙනවා. ඒක නිසා තමයි අපේ අධිකරු මහානායක මාහිමිපාණන් වහන්සේලා, ත්‍රිනිකායක මහානායක මාහිමිපාණන් වහන්සේලා මේ රටේ මේ අසරණ භාවය, මේ දුක්ඛිත භාවය දැකලා වේලාසමන උන්වහන්සේලා රජයට යෝජනා කරේ මේ මේ තත්ත්වයෙන්, මේ අර්බුදයෙන් මේ රට බේරගන්න මෙන්න මේ දේවල් ටික ක්‍රියාත්මක කරන්න කියලා උන්වහන්සේලා යෝජනා 10ක් மே ரஜர் பாரதுன். அதே மாதிரி இன்னைக்கு தேரர்கள் வந்து ஆயிரக்கணக்கான தேரர்களோட கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு போராட்டத்துல வந்து இது பண்ணிருக்காங்க. அவரு ஒரு தேரர் ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா நாங்க இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு கொண்டு போகும் பொழுது அமைச்சர் எங்களோட பேசணும், ஜனாதிபதி எங்களோட பேசணும், பிரதமர் எங்களோட பேசணும்னு சொல்லிட்டு யாருமே எங்களை கூப்பிடக்கூடாது. நாங்க போராட்டத்தை ஆரம்பிக்கும் வரைக்கும் தான் நாங்க பேசாம இருப்போம், ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க அதை ஜெயிக்கும் வரைக்கும் அதுல இருந்து நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு நேத்துக்கு ஈவினிங் சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே இன்னைக்கு என்ன நடந்துச்சுனாக்கா தேரர்கள் எல்லாருமே வந்து
सीम पशु परवल रणिलुक्कु आदरवु कोडुत्तांगा नम्मलुडैय मक्कल आना अंद सीम पशु एन्ना पण्णुच्चुन्नाक्का इरुक्कर प्रच्चनैय विड इन्नुम कोंजम प्रच्चनैय ஏத்து விட்டுச்சு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. எரிபொருள் சந்தையில 10 வீதமாக எரிபொருளுடைய விலை வந்து குறைஞ்சிருந்த பொழுதும் இலங்கையில ஏன் இப்படி அப்படினு கேட்டாக்கா இலங்கையில வரக்கூடிய எரிபொருளை இறக்குமதி செய்யறதுக்குரிய டாலர் நம்ம கையில இல்ல அப்படினா சொல்லலாம், நாட்டில இல்லன்னா சொல்லலாம். சோ இது இப்போதைக்கு உள்ள அப்டேட். இப்போ ஒரு ஒரு 30 இடையில உள்ள அப்டேட் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். தேரர்களுடைய இந்த அதிரடி ஆட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, 9 ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இன்னொரு சுகாதாரத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, ஸ்ரீலங்கால உள்ள இந்த எரிபொருள் நெருக்கடினால வீட்டிலேயே சில நேரம் தாய்மார்களுக்கு பிரசவம் ஏற்படக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்